திலீபன் உண்ணாவிரதம் இருந்த காலகட்டத்தில் நான் பிரபாரனால் அழைக்கப்பட்டு இங்கிருந்து சென்று அவரை சந்தித்த போது வருத்தம் தோய்ந்த குரலில் சொன்னார், ஒரு பெரிய நாட்டின் பிரதம மந்திரி இப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எங்களை ஏமாற்றுவார் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆனாலும் இந்தியாவின் மீது நான் பெரிய மரியாதை வைத்திருக்கிறேன். இந்திய இராணுவத்தை நானாக எதிர்த்து போராட மாட்டேன் என்று என்னிடம் சொன்னார். மொழி அடிப்படையில் தான் ஒரு தேசியம் உருவாகிறது. மத அடிப்படையிலேயோ மரபினம் அடிப்படையிலேயோ ஒரு தேசிய இனம் உருவாகவே முடியாது. தமிழ் தேசிய இனத்திற்கென்று திட்டவட்டமான நில எல்லை உண்டு, அரசுகள் அமைந்திருக்கின்றன, ஒருபடித்தான வாழ்க்கை தன்மை இருக்கிறது, இலக்கிய உடைமை உண்டு, பொது பழக்க வழக்கங்கள், சமூக மரபு நிலை, இந்த ஆறும் ஒரு தேசிய இன உருவாக்கத்திற்கு அடிப்படை. இந்த ஆறும் தமிழர்களுக்கு சங்ககாலம் தொட்டே இருக்கிறது. எனவே தமிழர்கள் ஒரு தனி தேசிய இனம். ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் வரும்போது எதிர்கட்சியினர் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக அவர்களுக்கு கருப்பு குடி காட்டுவது உண்டு. அது ஒரு மரபு, ஜனநாயக மரபு. ஆனால் இந்திரா காந்தி எதிர்கட்சியில் இருக்கிறார். அவர் எந்த பதவியிலும் இல்லாத போது அவர் வருகிறார் மதுரைக்கு. திமுக அவருக்கு கருப்பு குடி காட்டுவது என்ற பெயரில் மிக மோசமான கொலகார தாக்குதலை அவர் மீது திட்டமிட்டு நடத்தியது. அந்த தாக்குதலிலிருந்து அவரை எப்படி நானும் மற்றவர்களும் அன்றைக்கு காப்பாற்றினோம் என்பது இன்றைக்கு கூட நினைத்து பார்த்தாலும் நம்ப முடியாத அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்திரா காந்தி மதுரையிலே ஏதாவது ஆயிருந்தால் என்றும் மாறாத பழிச்சொல் நம்முடைய தமிழினத்தின் மீது அடிந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மிக பெரிய விளைவுகளும் ஏற்பட்டிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை.